ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:9 வாசிங்க. ஆகாய 2:9 வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த இமானுவேலர், இனிமேலும் நடத்த நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இதுவரைக்கும் தாங்கி பிடித்த எபினேசர், இனிமேலும் நீர் தாங்கி பிடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:9 வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இந்த வசனம் எதை பற்றி, இந்த முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் நிறையா இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் நேரடியாகவே இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் தாட்டை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ இந்த முந்தின ஆலயம் என்பது தாவீது சகோதரித்து வைத்து சாலமோன் கட்டினது. அந்த ஆலயத்தை ஒரு நாள் ஆண்டவர் நேபுகாத்நேச்சர் கையில் ஒப்படைத்தார். நேபுகாத்நேச்சர் அதை தீக்கிரையாக்கினார். அதற்கு பிறகு இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போனார். 70 ஆண்டு காலம் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அங்கே 2-3 சாம்ராஜ்யங்கள் மாறுகிறது. அந்த காலகட்டத்தில் ஆகாய தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆலயத்தை பற்றினதான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் பேசுகிறார். சொல்லிட்டு அந்த பழைய ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயத்தை தீக்கிரையாச்சு, இடிச்சாச்சு. இப்போ திருப்பி என்ன செய்யணும், புதுசாக ஒரு ஆலயம் கட்டணும். ஏன்னா இப்போ ஆலயம் இல்லை. ஆனால் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் கட்டலை ஆலயத்தை, அவங்க இன்னும் கட்டலை. கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முந்தின ஆலயத்துலேயும் ஒரு மகிமை இருந்துச்சு, சாலமோன் கட்டின ஆலயத்திலும் ஒரு மகிமை இருந்தது. ஆனால் அதை பார்க்கிலும் செருபாபேல் கட்டப்போகிற ஆலயத்தில் மகிமை பெரிதாக இருக்குங்கிறார். இப்போ இந்த செருபாபேல் ஆலயத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கல. இந்த செருபாபேல் ஆலயத்துக்கும் சாலமோன் ஆலயத்துக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன? ஏன் அதை விட இது மகிமை ஜாஸ்தி? ஆண்டவர் கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்கிறார். அப்போ அந்த ஆலயத்தில் சொல்லும்போது சொல்வார், ஆலயம் கட்டி முடித்த பிறகு தான் மகிமை அங்கே வந்து இறங்கும், அப்படி தானே? அந்த ஆலயம் கட்டின முடித்த பிறகு மகிமை ஆலயத்தை மூடிற்று. ஆனால் இங்கே ஆலயமே இன்னும் அஸ்திவாரமே போடல. போடாத போதே கர்த்தர் சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அப்படின்னா இந்த ஆலயத்தை பற்றின விசேஷித்த ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அப்போ அந்த முந்தின ஆலயத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் உள்ளதான என்ன டிஃப்ரென்ஸ், அதைத்தான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பொதுவாக, இன்றைக்கி இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்குமே ஒரு அடிப்படை விஷன் என்னன்னு கேட்டால், ஆலயம் கட்டுறது. நல்ல விஷயந்தான், அது தப்பு கிடையாது. அது கட்டணுமா வேணாமா அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நான் போகலை. ஏன்னா கொஞ்சம் பேர் கட்டட சபை இல்லை, நம்ம தான் சபை, எல்லாம் உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி உலகத்தார் தங்களுடைய தேவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது, இன்றைக்கி உள்ள ஊழியர்களுக்கும் நமக்கும் ஒரு ஆசை வருது, எப்படியாவது தேவனுக்குன்னு என்ன செய்யணும், ஒரு ஏதாவது ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி. குறைஞ்சபட்சம் அவங்க எல்லாருடைய ஆசை என்ன, ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆலயம் கட்டுவதில் கூட, அது கட்டலாமா வேணாமான்ற கான்செப்டுக்கு நான் போகல, இப்பயும் சொல்கிறேன். அப்படி நீங்கள் கட்டணும்னு முடிவெடுத்தா, இந்த ஆலயத்தில் எருசலேம் தேவாலயத்தை பார்க்கிலும் நாம் கட்டுற ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்கணும், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரியதாக இருக்கணும். அப்போ இந்த செருபாபேல் ஆலயத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, மகிமை பெரியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முந்தின ஆலயத்தினுடைய காரியத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய காரியம் ஏன் பெரிது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:2 வாசிங்க. 2 சாமுவேல் 7:2
ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, அப்ப நல்லா கவனிங்க, இப்ப இந்த முதலாவது ஆலயம் கட்டப்படுறது தேவன் தாவீதுக்கு சொல்லி கட்டப்படவில்லை. தாவீது ஆசைப்பட்டு தேவன் அனுமதி கொடுத்து கட்டப்பட்டது. நான் சொல்றது புரியுதா? திருப்பி ஆண்டவர் அதே 7 அதிகாரத்திலேயே தாவீதை பார்த்து திருப்பி கேட்குறாரு, நான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் யாருக்கிட்டையாவது எனக்கு ஆலயம் கட்ட சொல்லி கேட்டேனா? அப்படிதானே இருக்கு. அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம், 7 வசனம் வாசிங்க. நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையாவது சொன்னதுண்டோ? கர்த்தர் கேட்குறாரு, நான் கேட்டேனா இந்த ஆலயத்தை? நான் கேட்டேனா. ஏன் சொன்னால், தேவனுடைய பெட்டி திரைச்சிலைக்குள்ளே இருக்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய பிளான் இருக்குது. அது கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கணும், அது திரைக்கு நடுவில் தான் இருக்கணும். கர்த்தருடைய திட்டம் அது கட்டடத்துக்குள்ளே வர்றது இல்லை. இப்போ தாவீது கேட்டுட்டார். தாவீது கேட்ட உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நீ கேட்டுட்ட, ஆசைப்பட்டுட்ட, அதனால் நான் என்ன செய்கிறேன், அனுமதி கொடுக்குறேன். நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தருடைய சித்தம் வேறு, கர்த்தருடைய அனுமதி வேறு. God's will is different from God's permission. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நாம் செய்யக்கூடியது தேவனுடைய சித்தமா இல்லை, நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தரை தொந்தரவு பண்ணுறதுனால கர்த்தர் கொடுக்குற அனுமதியான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த முதல் தேவாலயத்துக்கும் ரெண்டாவது தேவாலயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தேவாலயம் தாவீதின் விருப்பப்படி ஆசைப்பட்டதுனால சாலமோன் கையினால் கட்டப்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆகாய புஸ்தகம் 1:4 வசனத்தை வாசிங்கள். ஆகாய 1:4 வாசிங்கள். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீட்டில் உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? 8 வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அப்ப நல்லா கவனிங்க, இந்த ரெண்டாவது ஆலயம் ஜனங்க கேட்கல, போய் யாரும் கேட்கல, தேவன் ஜனங்களை கேட்கிறாரு, என் ஆலயத்தை போய் கட்டுங்கன்னு சொல்றார். முதல் ஆலயத்தினுடைய மகிமைக்கு காரணம் தாவீது கேட்டான், கர்த்தர் அனுமதி கொடுத்தார். ரெண்டாவது ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும், காரணம் இது மனுஷன் கேட்டு தேவன் செய்ததல்ல, மனுஷனை பார்த்து தேவன் கேட்டு செய்தது. அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம இஷ்டத்துக்கோ அல்லது நம்ம அவருடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி செய்யக்கூடாது, கர்த்தருடைய விருப்பம் இருக்கணும், கர்த்தருடைய சித்தம் இருக்கணும், அதை நாம் செய்யணும். அப்படி செய்கிற இடத்தில் மகிமை பெரியதாக இருக்கும். பல நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஊழியங்கள்லையும் சரி, இதுதான் ஃபெயிலியர். தேவன் உனக்கு கொடுக்கிறது என்ன வழியோ, உங்களுக்கு வச்ச திட்டம் என்னவோ, அந்த திட்டத்தில் நீங்கள் போய்கொண்டே இருக்கணும். இதில் உங்களுடைய சுயம் நிறைய கலக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு பொதுவாக நிறைய பேருக்கு சொல்வேன், சிலர் உலக பிரகாரமான சில தாளந்துகளை உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல கீபோர்டு வாசிப்பாங்க, தபேலா வாசிப்பாங்க, இல்லைனா வந்துட்டு கிட்டார் வாசிப்பாங்க, வயலின் வாசிப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்து செய்கிற வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த டேலண்ட்டை கொண்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே வந்து ஆண்டவருக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது அங்கே கிட்டார் வாசித்தவர் இங்கே வந்து ஒரு சிடி போடுவார் கிட்டாரில், அங்கே தபேலா வாசித்தவர் இங்கே வந்து ஒரு தபேலா வாசித்து ஒரு சிடி போடுவார், இல்லை அங்கே வேறு ஏதாவது டேலண்ட் உள்ளவராக இருப்பார், அதை இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணணும்னு நினைப்பார். தேவன் உங்களை ரட்சித்தது அதை யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, தேவன் உங்களை யூஸ் பண்ண தான் ரட்சித்தார். உங்கள் டேலண்ட்டை அவர் கேட்கலை, அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுமா வேணாமான்னு பரலோகம் பார்த்துக்கோ.
கர்த்தருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் தானே ஒழிய உங்கள் கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? தேவன் உங்களை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அவர் எதுக்கு பயன்படுத்துகிறார்னு உங்களை பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வர்றது உண்மை, கர்த்தர் கூட்டு வர்றார், வந்த உடனே தங்களுடைய டேலண்ட்டை அதில் ஆண்டவருக்கு, இவங்க ஆண்டவருக்கு தான் செய்கிறாங்க, ஆண்டவருக்கு தான், ஆண்டவர் மேலே உள்ள பிரியத்தில் தான், ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணுங்கிற வாஞ்சையில் தங்கிட்ட இருக்கிறதா கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் கேட்டேனா, நான் உங்கள்கிட்ட இதை செய்ய சொன்னேனா, உன் டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கட்டும்பா, நான் உங்களுக்கு குறையாக சொல்லலை, ஆனால் நான் சொல்லி செய்கிற வேலை ஒன்று இருக்குது, நானே உனக்குண்டு வந்து ஏதாவது ஒன்று செய்வேன். அதுதான் தேவ சித்தம் பாருங்க. அதை நீங்கள் செய்யும் போது அதனுடைய மகிமை எப்போவுமே பெரிதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். இன்றைக்கி அவங்களுடைய லைஃப்பில் கர்த்தர் இடைபடும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு நடுவில் தன்னுடைய சித்தத்தை நுழைக்கிறாங்க. தங்களுக்கு என்ன தெரியுமோ, நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம், இந்த ஃபீல்டை அப்படியே ஆண்டவருக்கு யூஸ் பண்ண, ஆண்டவருக்கு 40 வருஷம் எகிப்தில் ராஜா வாரத்தை இருந்திருக்கிறான் பாருங்களேன், பார்வன் குமாரத்தியின் மகனாக இருந்திருக்கிறான். அவனை கூட்டிகிட்டு வந்து அடுத்த 40 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், மீதியான் தேசத்தில் ராஜாவாக வச்சுருந்துருக்கணும். ஆனால் அவர் செஞ்சது என்ன தெரியுமா, 40 வருஷம் ஆடு மேய்க்க வைக்கிறார். காரணம் என்ன, எனக்கு தேவை பார்வோனுக்கிட்ட நான் சொல்கிறத பேசுகிற ஒரு ஆள் தான் வேணும். இப்போ அதே மோசையை கொண்டு நிறுத்தியிருந்தோம்னா பார்வோனுக்கு சரிக்கு சமமாக பேசுவான். ஏன்னா பார்வோனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அத்தனை யாருக்கு தெரியும், மோசேக்கு தெரியும். மோசே எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவனாக இருந்தான். இப்போ கர்த்தருக்கு தேவை அவங்ககிட்ட இருக்கிறதான அந்த வாக்கின் வல்லமை தன்மை, அவங்ககிட்ட இருக்கிறதான கலைகள் இல்லை. கர்த்தருக்கு தேவை அவர் சொல்லுகிறதை பேசுகிற ஒருத்தன் தான் தேவை. இப்போ மோசேவை கொண்டு போய் அப்படியே எகிப்திலேருந்து வெளியே வந்த உடனே போய் பார்வோன்கிட்ட பேசுனா பார்வோனுக்கு ஈக்குவலுக்கு ஈக்குவலாக பேசியிருப்பான். எகிப்தோடைய சட்டத்திட்டங்களெல்லாம் எடுத்து பேசி வேற மாதிரி பேசியிருப்பான். ஆனால் கர்த்தருடைய கரம் அங்கே வெளிப்பட்டிருக்காது. மோசே எகிப்திலிருந்து பேசுவதற்கும் மீதியான் தேசத்தில் 40 வருஷம் கழித்து போய் பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவன் எகிப்திலிருந்து பேசியிருந்தானா, மனுஷனுடைய டேலண்ட். 40 வருஷம் கழித்து மீதியான் தேசத்திலிருந்து பேசும்போது அது தேவனுடைய டேலண்ட். இப்போ அவன் திக்குவாய் மந்தனாவு, இப்போ மொத்த டேலண்ட்டு போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை, தங்களுடைய ஊழியத்தில் தங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை கர்த்தர் யூஸ் பண்ண சொல்கிறாராங்கிறதான் கேள்வி. கர்த்தர் சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதன் நடுவில் உங்களுக்கு ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதில் வந்து ஒரு டென்ஷனே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அதை ரொம்ப ரசித்து செய்வீங்க, விருப்பப்பட்டு செய்வீங்க. இன்னும் சொல்ல போனால் அதை நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க. காரணம், அந்த தேவ சித்தத்தோடு நடக்கும்போது அது மேலே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு திறந்த வாசல் அதுங்க இருக்கும். அங்கே ஒரு ஒரு கர்த்தருடைய மூவ் ஒன்று இருக்கும், அதை உங்களால் பார்க்க முடியும், தேவன் நடத்துகிறத பார்க்க முடியும். இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு தடவைக்கு 3 தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, நீங்கள் உண்மையிலே என்ன இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களா, நான் வரணுமா, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை குவிட் பண்ணிவிட்டு புறப்பட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகு முதல் 1 வருஷம் எந்த ஊழியமும் கிடையாது, ஒரு ஊழியமும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, அதாவது நான் எனக்கு ஊழியத்துக்குன்னு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ நான் வந்துட்டு அந்த 1 வருஷமும் ஒரு விதமான மென்டல் டென்ஷன், எப்பப்பெல்லாம் எனக்கு சந்தேகம் வரும், ஐயோ தேவன் சொல்லி வந்தோமா நாம் அல்லது மாம்சத்தில் வந்துட்டோமா அப்படின்னு. அப்படி வரும்போதெல்லாம் அந்த தேவன் கன்ஃபார்ம் பண்ணார் பார்த்தீங்களா, இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு அது முன்னாடி வந்து நிறுத்தி என்ன அதுக்கு நடுவில் ஒரு சமாதானத்தோடு நடத்தும். நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். உடனே அந்த சூழ்நிலை அப்சைட் டவுனாக மாறாது, உடனே 4 மீட்டிங் புக் ஆகாது, உடனே 4 பேர் வந்து கர்த்தர் உனக்கு சொல்லுகிறாருன்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லலாம் மாட்டார். அதே சிச்சுவேஷன் தான். ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு நான் கடந்து போவதற்கு அந்த அழைப்பு கன்ஃபார்மாக இருந்ததுனால, தேவ சித்தம் இருந்ததுனால என்னால் அதில் சமாதானமாய் போக முடிஞ்சது.
எந்த உபத்திரவத்துக்கு நடுவிலையும் தேவ சித்தத்தோடு செய்யும் போது உங்களால் அதில் சமாதானமாய் டிராவல் பண்ண முடியும். தேவ சித்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதில் சமாதானமாக டிராவல் பண்ண மாட்டீங்க. ஊழியத்தில் பிரச்சனை வராதுன்னு கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு கிடையாது, வரும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் தேவ சமாதானம் ஒன்றும் இருக்கும், அந்த மகிமை தான் பெருசாக இருக்கும். எது தேவ சித்தத்தோடு வந்துச்சுன்னா, தேவ அனுமதியோடு வந்துச்சுன்னா, நீங்கள் சுய சித்தத்தில் அதை செஞ்சீங்கன்னா அதுக்குரிய பிரச்சனையை நீங்கள் சகிச்சு தான் ஆகணும். நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சகிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் மாம்சம் அதில் இருக்குது, உங்கள் விருப்பம் அதில் இருக்குது, உங்கள் விருப்பத்துக்கான விலையை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா தேவனுடைய திட்டம் ஆவிக்குரியது, என்னுடைய திட்டம் மாம்சத்துக்குரியது. ஆவியும் மாம்சமும் என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. அந்த ஆவிக்குரிய திட்டத்தில் என் மாம்ச திட்டத்தை நான் கலக்கும்போது இந்த மாம்சத்தை ரிமூவ் பண்ணணும் பாருங்கள், அந்த ப்ராசஸை கர்த்தர் செய்வார். அப்படி செய்யும் போது அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகத்தான் இருக்கும், நீங்கள் பெற்றுத்தான் ஆகணும். எதுக்கு மாம்சத்தை கலக்கும் போது? இப்போவும் சொல்லுவேன், நல்லா கவனிச்சு பாருங்கள், தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்திற்கு இருந்த மகிமை அந்த ஆலயத்திற்கு கிடையாது. சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு கிடையாது, அது வேற, இது வேற. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா போய் பாருங்கள், வெளிப்படுத்தல் 15:5 இருக்கும், பரலோகத்தில் எது காணப்பட்டது அப்படின்னு கேட்டால், பின்பு பரலோகம் திறக்கப்பட்டது, அங்கே என்ன காணப்பட்டது? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. கூடாரமாகிய ஆலயம் தான் அங்கே இருக்குது, கல்லினால் கட்டப்பட்ட ஆலயம் அங்கே இல்லை. அதுதான் முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசு. நான் திருப்பி சொல்கிறேன், பிந்தின ஆலயமும் கல் தான் கட்டாங்க, ஆனால் பிந்தின ஆலயத்தை கத்தர் கட்ட சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குது, அதனால தான் அதை மகிமை பெருசுங்கிறார். முதல்ல தெரிஞ்சுக்கணும், நாம் செய்கிறது எது ஒன்றுமே தேவ சித்தத்தின்படி தான் இருக்கணும், தேவ அனுமதியின்படி இருக்கக்கூடாது. தேவனை போட்டு என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணி. சிலர்லாம் அப்படியே துக்கமாகவே இருப்பாங்க ராஜா சமூகத்தில், அப்படி ராஜா கேட்பார், ஏன் நகைமையாக துக்கமாகவே இருக்கிற, ஏன்பா நீ இப்படி இருக்கிற. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படியே துக்கமாகவே இருக்கும், இந்த வீட்டுக்காரருக்கு இப்படி போகும்போது வரும்போது பார்ப்பாரா, அது அப்படியே துக்கமாகவே இருக்கும். அந்த ஆளுக்கு அப்படி இருக்கிறதே அந்த ஆளுக்கு டென்ஷனாக இருக்கும், அது ஒன்றும் பேசாது. அவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. போகும்போது கேட்பார், என்னாச்சு அப்படிம்பார், ஒன்றும் இல்லை. திருப்பி வரும்போது கேட்பார், என்னாச்சு, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்படி துக்கமாக உட்காந்துருக்கிறதே அந்த ஆளுக்கு எப்படி இருக்குது, டென்ஷனாக இருக்குது. எனக்கு இருக்காது, நான் யாராவது துக்கமாக உட்காந்தாங்கன்னா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ துக்கம் போல அனுபவிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு போயிடும். ஏன்னா நம்ம அதை கேட்டு அப்புறம் நாம் துக்கமாகி கூடுமான வரைக்கும் நம்ம இதெல்லாம் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. பாருங்க எதுக்கு சொல்கிறேன்னா, நெகைமே துக்கமாக இருந்தோம்னா ராஜா என்ன ஆகிட்டார், அவர் துக்கமாயிட்டார். உடனே அவரு, என்னடா நீ ஏன்டா துக்கமாக இருக்கிற, அது ராஜாவை பாதிக்கும். அதே தான் நீங்களும் நானும் எதையோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இப்படியே ஆண்டவர் எனக்கு இன்னும் செய்யலையே செய்யலையேன்னு இப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு எப்படி இருக்கும், சரிப்போ செய் அப்படின்னும் போது அந்த சரிப்போ செய்யின்ட்டார்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை நம்ம கொடுக்க வேண்டி இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், போய் செய் அப்படிம்பார். அதில் தேவ திட்டம் இருக்கும், எல்லாமே சுமூகமாக இருக்கும். முதலாவது பிந்தின ஆலயத்தினுடைய மகிமைக்கு காரணம் அங்கே தேவனுடைய அனுமதி அல்ல, தேவனுடைய திட்டம் இருந்தது. ரெண்டாவது வாசிங்க, முந்தின ஆலயத்துக்கும் பிந்தின ஆலயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22:5 வசன வாசிங்க. வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் விளங்கும்படி ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முந்தின ஆலயத்துக்கான சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு பொருள் சம்பாதிச்சது யாரு,
தாவீது சம்பாதிச்சார். அப்போ முதல் ஆலயம் சாலமோனும் சவதரிச்சார். அதே ஒன்று நாளாகவும் 2:14 சாலமோனும் சவதரிச்சார். இவங்க எல்லாம் ராஜாவாக இருந்து என்ன செய்கிறாங்க, சவதரிக்கிறாங்க. வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் ரெடி பண்ணி, ஐயோ என் பையன் கட்ட போகிறான், அந்த ஆலயத்துக்கு பின்னாடி என் பழைய பையனுடைய ஆலயத்துக்கு என்ன வேணும், பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறார். ஆனால் இந்த பிந்தின ஆலயம் இருக்குதே, அது யாரும் சவதரிச்சு வைத்தது கிடையாது, எந்த அப்பாவும் சேர்த்து வச்ச சொத்து கிடையாது. வாசிங்க ஆகாய புஸ்தகம் 2:18-19 வாசிங்க. அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒளிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆலயம் கட்டும் போது இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். சாலமோன் ஆலயம் கட்டும் போது தாவீது சவதரிச்சு வச்சது எல்லாம் இருந்துச்சு, வெள்ளியும் பொண்ணும் அத்தனையும் ரெடி பக்கவா இருக்கு, வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் சொல்றாரு, நீ ஆரம்பி நான் உனக்கு தரேங்கிற. இதான் ரெண்டாவது ஆலயத்தினுடைய மகிமை. எப்பவுமே நான் இப்படி சொல்றதுனால தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு ஊழியத்தையா இருக்கட்டும் ஒரு வியாபாரமா இருக்கட்டும், பயணீர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். யாருடைய உறுதுணையும் இல்லாமல், எந்த உதவியும் இல்லாமல், தேவனாகிய கர்த்தர் ஒருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு மேலே வர்றதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய மகிமையே தனி, அது வேற. அப்பா செஞ்சு ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு, அப்பா உங்களுக்கு எல்லாம் அவங்க உங்கள் அப்பாவோ தாத்தாவோ அல்லது வந்து மாமாவோ மச்சானோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, அந்த மகிமை வேற. வனாந்தரத்தில் கொண்டாந்து அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க இவங்க. ஆகாய் செருபாபெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தரியு அரசாண்ட வருஷம் அப்படின்னா தரியுக்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஆலயத்தை எங்கேருந்து கட்டுறாங்க, அடிமைத்தனத்திலேருந்து கட்டுறாங்க. ஆனால் சாலமோன் கட்டும் போது ராஜாவாக இருந்து கட்டுறாரு, சுதந்திரவியத்திலேருந்து கட்டுறாரு, அப்பா சம்பாரிச்சிலேருந்து கட்டுறாரு. அந்த ஆலயத்தினுடைய மகிமை வேறு, இந்த ஆலயத்தினுடைய மகிமை தான் பெரிதாக இருக்கும். இல்லாமையிலிருந்து கர்த்தர் உருவாக்கி கொண்டு வரக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த மகிமைக்கு ஈக்குவலான மகிமை வேற ஒன்றுமே கிடையாது. ஜீரோலேருந்து மேலே வரும் பாருங்க. 4 பேர் கையை தூக்கி விடுறதுக்கு இருந்து கொண்டு வரது வேற, அன்னோன் பர்சன் தூக்கி தான் விடணும் வேற. இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, அப்படின்னா யாருமே இல்லாமல் வந்துட்டீங்களா, இல்லை இல்லை, கர்த்தர் அனுப்புகிற மனுஷர் கொஞ்சம் பேர் வருவாங்க, அன்னோன் பர்சன்ஸ், தேவன் அனுப்புகிற மனுஷ தயவு, இவங்க வருவாங்க, இவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க. அவங்க அந்த உதவி செஞ்சு மேலே கொண்டு வரக்கூடிய சாட்சியே என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏற்கனவே அப்பா ரெடி பண்ணி வச்சுட்டு போன கடையில் போய் உக்காடுறது ஈஸி, அப்பா கட்டி வச்ச சர்ச்சை நடத்துறது ஈஸி, கொஞ்சம் பேருக்கு அதுவும் கஷ்டம், அதை விட்டுருவோம். ஆனால் ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போன அஸ்திவாரத்தின் மேலே மேலே கட்டுறது ஈஸி, அஸ்திவாரம் போடுறது தான் கஷ்டம். அந்த அஸ்திவாரத்தில் போட்டு மேலே ஒருத்தன் வர்றான் பாருங்க, அவன் ஊழியத்தினுடைய மகிமையே பெரிதாக இருக்கும். அப்படித்தான் ஆலயம் கட்டணும், அப்படித்தான் ஊழியம் வளரணும், அப்படித்தான் மேலே வரணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க தெரியுமா, பெரும்பாலும் என்ன பிரசங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தை நாம் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும், ஆசீர்வாதம் பொத்துக்கிட்டு கொட்டும், உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் என்பதே கிடையாது. உபத்திரவம் இருக்குது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னு சொன்னால் அவர் பேசும்போது அவருடைய சர்ச்சில் 1000 ஆத்மா உட்காந்துருக்கு, அப்படி பேசுறது ஈஸி. அவங்களுடைய அப்பாவை போய் கேட்கணும், சார் இந்த இடத்துக்கு முதல் முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஆத்மா கூட இல்லாமல் தெரு தெருவாக நடந்து செருப்பு தேய நடந்து அந்த ஒரு ஒரு ஆத்மாவாக சேர்த்து அந்த காலத்தில் நீங்கள் எப்படி சார் இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சாட்சி சொல்வார். என்ன சொல்வார், என் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன், என்னை 4 பேர் அவமானமாக பேசினாங்க, ஒரு செருப்புக்கு மாற்று செருப்பு இருக்காது,
அன்னைக்கு நாங்கள் சைக்கிளில் நடந்து போனோம், அன்னைக்கு நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு வழி இருக்காது. இப்படி அவருடைய சாட்சி நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் அஸ்திவாரம் போட்டவர். தாவீது சவரச்சி வச்சதை இன்னைக்கு சாலமோன் கட்டும் போது சாலமோனுக்கு வழி தெரியாதே இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுவேன், சாலமோன் ஆலயம் கட்டும் போது 2 Kings 12:15 நான் நினைக்கிறேன், வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை வரப்பெற்று கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள், அவர்கள் அதை உண்மையாய் நடப்பித்தார்கள். அது ஒரு வகையில் உண்மை, ஜனங்க நல்ல ஜனங்க கிடைச்சாங்க, ஓகே. ஆனால் சாலமோன் ஏன் கேட்கல? நம்மகிட்ட என்ன இருக்கு, எடுத்து கொடுப்பா, தேவனாலே தான் செய்கிறோம், கொடு, அவங்களும் உண்மையாக இருக்கிறாங்க, நீயும் கொடு. ஆனால் நாம கட்டுறோம் பாருங்க, மலைக்கு ஏறு, மரத்தை வெட்டு. இப்போ நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாமே எங்கேருந்து வரணும், அங்கேருந்து வரணும், ஒவ்வொரு நாளும் வரணும். மலைக்கு ஏறுங்க, தேவ சமூகத்துக்கு போங்க, முழங்கால் போடுங்க. சவதரிச்சு வச்சதுலேருந்து இல்லை, பரலோகத்திலேருந்து நமக்கு ஆண்டவர் அனுப்புகிற ஆசீர்வாதம் ஒன்று வரும். அதுதான் உன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரியதான சொத்து. எது தெரியுமா? அந்த அனுபவம், அந்த விசுவாச பாதை இருக்குல்ல, அவர் சொல்லி கொடுக்குற விதம் இருக்குல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுநாள் காலையில் போய் பார்த்தா மண்ணாக இருக்காது. வாரத்தின் முதல் நாள் போனால் என்ன இருக்கும்? மண்ணாக இருக்கும். அப்படி தான் நடக்கும். தேவையான அன்னைக்கு தான் காசு வரும், தேவையில்லாத அன்னைக்கு காசு வராது. அடுத்த வாரத்துக்கு என்ன வேணுமோ அது இன்னைக்கு இருக்காது, நாளைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அடுத்த வாரம் 10 லட்சம் தேவைப்படும் சார். நாளைக்கு என்ன சார் வேணும்? நாளைக்கு ஒரு 2000 ரூபா இருந்தால் போதும், நம்மகிட்டையும் 2000 தான் கரெக்டாக இருக்கும், எடுத்து கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு உட்காந்துருப்போம், அடுத்த வாரத்துக்கு 10 லட்சமா, நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2000 கொடுத்தவர் 10 லட்சமும் கொடுப்பார், 10 லட்சம் வரும்போது அதுவும் தேவைப்படும்போது அதையும் கொடுப்பார். சவதரிச்சு வச்சு கட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க, சவதரிச்சு வச்சு கட்டுறதுங்கிறது வேற, ஆனால் விசுவாசத்தில் கட்டுறதுங்கிறது வேற. ஒன்றுமே இல்லாமல், யாருமே இல்லாமல் கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷனையோ ஒரு பிஸ்னஸையோ ஒரு ஊழியத்தையோ நீங்கள் மேலே கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. அதன் மகிமை பெரியதாக இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரியதான சொத்துன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதை கொடுக்கணும் தெரியுமா? இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லி கொடுத்துட்டு போகணும். நான் வெறுங்கையாக இருந்த கர்த்தர் என்னை கொடுத்து நிரப்பினார், நான் திருப்பியும் வெறுங்கையாக தான் இருக்கிறேன். ஏன்? அன்னைக்கு தேவைக்கு அது வந்துச்சு, கர்த்தர் கொடுத்தார். அடுத்த தேவை வரும்போது கர்த்தர் கொடுப்பார். சில நேரத்தில் சிலருக்கு வந்து அவிசுவாசத்தினுடைய உச்சம் இருந்துன்னே இருக்கும். சிலரெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. 3000 ரூபா ஃபீஸ் கட்டும்போது 3000 ரூபா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ செலவு கேட்பாங்க, 3000 ரூபா இருக்குது கட்டிட்டீங்க, நாளைக்கு காலேஜ் போக வேண்டி வரும், 30000 தேவைப்படும், என்ன பண்ணுவீங்க? எப்போ காலேஜ் போகணும்? அதுக்கு இன்னொரு 3 வருஷம் இருக்குது. இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லையே, இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பிரச்சனை? 3000 ரூபா பிரச்சனை, அது வந்துட்டு போதும். இப்படியே சொன்னால் எப்படி? நாளைக்கு திடீர்னு ஒரு தேவை வந்தால், திடீர்னு ஒரு தேவை உனக்கும் எனக்கும் தான் வரும், கர்த்தருக்கு வராது. ஏன்னா அவர்கிட்ட திடீரே கிடையாது, கர்த்தர்கிட்ட என்ன கிடையாது? திடீர் ஆக்சிடென்ட் அப்படின்னு யார்ட்ட கிடையாது? கர்த்தருக்கு கிடையாது, உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். அது கூட உங்களுக்கு எனக்கு, ஏன்னா கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாட்டினா தான் அந்த திடீர் வரும். கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்தால் திடீர் வராது. திடீர்னு யார் வருவா? பணம் கேட்குறவர் வருவார், அவருக்கு தான் அது திடீர்னு இருக்கணும். சாரி சார், வேறு வழியில் திடீர்னு உங்களை கேட்க வேண்டியதாக போச்சு, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்லணும், எவ்வளோ தேவை? 5 லட்சம் தேவை. என்னைக்கு தேவை? நாளைக்கு தேவை. போயிட்டு நாளைக்கு வாங்க சார். இருக்கா? இப்போ இல்லையே. நாளைக்கால 7 மணிக்கு வேணுமே, 6:30 வாங்க. 5 மணிக்கு வருவார் சார். காசு இல்லை இல்லை, நான் உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 6:30. ஏன் சார் 6:30 கொடுக்கறது, 5 மணிக்கு கொடுக்கலாமே. ஐயோ 5க்கு வராது எனக்கு, எங்கள் ஆண்டவரை பற்றி உனக்கு தெரியாதே, நீ 6:30 தானே கேட்ட, 6:25 அனுப்புவார். ஆனால் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, வரும். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ,
வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பார். அவர் சித்தப்படி ஒன்று சொல்லிட்டார்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்களோ இல்லையோ அவர் தூங்க மாட்டார், அவ்வளோதான். அப்போ உங்களை என்னையும் அழைத்தவர் எல்லாத்தையும் அவர் சவரித்து வச்சிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வப்போது அவர்கிட்ட வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த தேவன் கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டை நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு அவர் கொடுக்குறாரு. சில நேரத்தில் நமக்கும் மாம்சத்தில் இருக்கும்போது பலவீனம் வரும். எப்படி பலவீனம் வரும், ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி கேட்டாங்களே நாளைக்கு கட்டணுமே, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குதே என்ன பண்ண போகிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு அதெல்லாம் வரும், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு நீங்கள் பண்ண கவலை இல்லாமல் இருங்க, வரும் கண்டிப்பாக. எப்படி வரும் ஏதா வரும் தெரியாது, ஆனால் வரும், நடத்துவார். அவர் சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வார், அதுக்கு தான் இந்த முந்தின பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அது தேவ சித்தத்தோடு வரணும். தேவ சித்தத்தோடு வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஏற்ற நேரத்தில் தேவனுடைய தேவை சந்திக்கப்படும். அதில் நீங்கள் கலங்கி தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஏன் தெரியுமா, சாலமோன் சாட்சி சொல்கிறத விட செருபாபேல் சாட்சி சொல்கிறது பயங்கரமாக இருக்கும். சாலமோன் என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா எனக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு போனார், நானும் எல்லாத்தையும் வச்சேன், எனக்கு நல்ல ஆட்கள் கிடைச்சாங்க, உண்மை உள்ளவங்க கிடைச்சாங்க, நாங்கள் பிளான் பண்ணபடி கட்டி முடித்தோம். இதுதான் சாலமோனுடைய சாட்சியாக இருக்கும். ஆனால் செருபாபேல் சொன்னால் எப்படி சொல்லுவான் தெரியுமா, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், ராஜாக்களோட இருதயத்தை கத்தர் திறந்தார், தேவையானதை ராஜாக்கள் கொடுத்தாங்க, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆனால் எங்களை ராஜாக்களை போல கத்தர் அனுமதி கொடுத்தார். இது வேற மாதிரி சாட்சி. இந்த மகிமை பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும், காரணம் இது கஷ்டத்தில் கட்டப்பட்டது, இல்லாமையில் கட்டப்பட்டது, அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டது, தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லைங்க. ஒரு ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்டு பாருங்க, ஒரு செங்கலை வாங்கிறதுக்குள்ள அவன் படுற கஷ்டம் அப்படிப்பட்டதாக இருக்கும், ஆனால் வாங்குவான். ஒரு ஆலயத்தை கட்டி முடிச்சு எழுப்பி நிற்கிறதுக்குள்ள அந்த ஊழியக்காரன் கண்ணிலேருந்து ரெண்டு டிராப் தண்ணியாவது வெளியே வந்திருக்கும், ஆனால் கட்டி முடிப்பான். ஊழியக்காரன் சொல்கிறேன் நான், அவர் கட்டி முடிச்ச ஆலயத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுகிறவன் வேற, அவனை விட்டுருங்க. ஆனால் அஸ்திவாரம் போட்டான் பாருங்க ஒருத்தன், அந்த ஊழியக்காரனை உட்கார வச்சு சாட்சி கேட்டு பாருங்க. நல்லா 70 வயசு 80 வயசு இருக்கிற ஊழியக்காரங்களை உட்கார வச்சு சாட்சியை கேளுங்க. இன்றைக்கி அல்லது புதுசாக வந்து சம்மந்தம் இல்லாத ஊரில் தெரியாத ஜனங்கள் மத்தியில் தூக்கி விடவே ஆள் இல்லாத இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி 50 ஆத்மாவை சம்பாதிக்கிறானே, அந்த ஊழியக்காரனை உட்கார வச்சு சாட்சி கேளுங்க. அந்த சாட்சி தான் மகிமையிலே பெரியதாக இருக்கும். ஏன்னா அவரோட ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சி, அவனுக்கு ஒரு ஒரு நாள் சாப்பாடும் சாட்சி, ஒரு ஒரு செங்கலும் சாட்சி. ஏன்னா அவன் கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவன் பட்ட பாடு அப்படிப்பட்டது. இதுதான் கர்த்தர் உண்டாக்கின மகிமை. இது ரெண்டாவது. மூணாவது, மற்ற ஆலயத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் உள்ளதான ஒரு மகிமை ஏன் பெருசாக இருக்கும் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26:33 வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். நல்லா கவனிங்க, சாலமோன் உண்டாக்கின ஆலயத்தில் இதே கான்செப்ட் தான் அப்படி இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் ஒரு திரைச்சீலை இருந்துச்சு, சாலமோன் உண்டாக்கின ஆலயத்தில். அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு தடை பிரிவை உண்டாக்கி இருந்துச்சு. அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க எங்கே போக முடியாது, மகா பரிசுத்தில் போக முடியாது. சாலமோன் உண்டாக்கின ஆலயத்தில், நல்லா கவனிங்க, சாலமோன் உண்டாக்கின ஆலயத்தில் பலிபீடத்துக்கிட்ட இருக்கிறவங்களோ பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட இருக்கிறவங்களோ மகா பரிசுத்தத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அது உள்ள ஒரே ஒருத்தன் போகலாம். யார் போகலாம், மகா பிரதான ஆசாரியன் போகலாம். அதுவும் போயிட்டு அவன் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். ஆனால் செருபாபேல் உண்டாக்கின ஆலயம் இருக்குல்ல, அதனுடைய திரைச்சீலை ரொம்ப டிஃப்ரெண்ட். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 27:51 வசனத்தை வாசிங்க. மத்திய 27:51, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இது செருபாபேல் கட்டின ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயம் இடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் செருபாபேல் வந்து கட்டுறாரு. அந்த ஆலயம் தான் இயேசு வர வரைக்கும் இருந்துச்சு. அந்த ஆலயத்தின் காலத்தில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்.
அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை விட்ட அந்த நிமிஷத்தில் இங்கே ஆலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிந்தது. அப்படின்னா செர்வவேல் ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் எந்த தடையும் கிடையாது, பிரிவு கிடையாது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற எல்லாரும் மகா பரிசுத்தத்துக்குள் பிரவேசிக்கலாம். அந்த வழியை செர்வவேல் ஆலயம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிஞ்சிருச்சு. சாலமோன் ஆலயம் இருக்கிற வரைக்கும் திரைச்சீலை இருந்துச்சு, செர்வவேல் ஆலயத்தில் திரைச்சீலை கிழிஞ்சிருச்சு. அதோட அர்த்தம் என்ன? ஒரு ஆலயத்தில் இருக்கிறவன், தேவனுடைய ஆலயத்துக்குள் வருகிறவன் வந்து வெறும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது, வந்து நீ வெறும் விசுவாசியாக மட்டும் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவர்கள் அடுத்து ஊழியக்காரனாய் மாறி மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஆலயமாய் ஒரு ஆலயம் இருக்கணும். சில ஆலயங்கள் உங்களை தடை பண்ணி வைக்கும், நீங்கள் அதை தாண்டி எங்கே போக முடியாது. பிரதான ஆசாரியனா மாறவே முடியாது. நீ லேவி கோத்திரத்திலேயே தான் இருக்கணும். நீ துதிக்கிறவனாக தான் இருக்கணும். நீ உதவி செய்கிறவனாக தான் இருக்கணும். நீ அங்கே என்னவா தான் இருக்கணும், கட்சி வரைக்கும் விசுவாசியாக சேரில் உட்காந்தே தான் இருக்கணும். ஆனால் செர்பாவேல் ஆலயம் அதல்ல. செர்பாவேல் ஆலயம் திரைச்சிலையை கிழித்து இந்த பிரதான ஆசாரியன் பிரவேசிக்கிற ஸ்தலத்துக்குள்ளே யார் வேணாலும் பிரவேசிக்கலாங்க கூடியதான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதன் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். காரணம், அதில் பரிசுத்த மகா பரிசுத்தக்குள்ள ஒருத்தன் தான் போக முடியும். இதில் யார் யாரெல்லாம் அந்த தகுதி அடையிறானோ எல்லாரும் உள்ளே போகலாம். அல்லேலூயா. அப்போ சபை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உன் மகிமை இங்கே பெருசாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? வரவெல்லாம் கட்சி வரைக்கும் வெறும் விசுவாசியாக இருந்துட்டு போகக்கூடாது, விசுவாசியாக மட்டும் சாகக்கூடாது. அவன் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டேஜ் அடைஞ்சு அடைஞ்சு அவன் கடைசியாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறதான கிருபாசனம் இருக்கிற சிங்காசனம் இருக்கிற பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஸ்தலமாய் சபை மாறணும். நல்லா கவனிங்க, இந்த திரைச்சீலை கிழிஞ்ச பிறகு எல்லாரும் மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கலான்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னா, சாலமோன் ஆலயத்தில் அப்படி வரலன்னா அவன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பழைய நியாயப்பிரமாணத்தில் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. எப்படிப்பட்ட நியாயப்பிரமாண பரிசுத்தமானா இருந்தாலும் அவங்க எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் இந்த ஆலயத்தில் வர அத்தனை பேரும் மகா பரிசுத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். இங்கே தடை என்பதே கிடையாது. அதனால தான் முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கு. இப்போ உங்களை என்னையும் கத்தர் எப்படி வச்சுருக்கிறார் தெரியுமா? வெறும் வந்து விசுவாசியாக வந்து உட்கார வைக்கல, அத்தனை பேரையும் பரலோகத்துக்குரியவனாக மாற்றி வச்சிருக்கிறார். பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவனாக மாற்றியிருக்கிறார். நான் சொல்லுவேன், ஒரு ஆலயத்தினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் போய் பாருங்கள், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறதுல ஒரு அவங்க கொடுக்கறதான ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் பசங்க 100% பாஸ், ஃபெயிலுங்கிற பேச்சே கிடையாதுங்க. சில டியூஷன் சென்டரில் போட்டிருப்பாங்க, ஃபெயிலானவங்க கூட இங்கே வாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணிடுவோம். எங்கள் இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலே கிடையாது. சில ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு டெத்து கூட கிடையாது. அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும், வருஷம் முடிவில் என்ன செய்யணும், ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதுவாங்கன்னா, இந்த வருஷம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டெத்து கூட கிடையாது. காரணம் என்ன? எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த எல்லாருமே என்னவாயிட்டாங்க, பிழைக்க வச்சுட்டோம், ஒருத்தரையும் சாகடிக்க விடாமல் பிழைக்க வச்சுட்டோம். ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி அஷூரன்ஸ் கொடுக்குதுன்னா, ஒரு ஸ்கூல் அப்படி அஷூரன்ஸ் கொடுக்குதுன்னா, கர்த்தருடைய ஆலயம் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். என் ஆலயத்துக்குள்ளே காலை வச்சாச்சுன்னா அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான், மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிப்பான், நரகத்துக்கு இங்கிருந்து போக வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு அஷூரன்ஸ் சபையில் இருக்கணும். அந்த சபை தான் புதிய ஏற்பாட்டு சபை, அதுதான் பிந்தின ஆலயம். நான் ஒரு காரியத்தை சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அதோட அர்த்தம் என்னென்னா, இந்த பிந்தின ஆலயத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, முந்தின ஆலயம் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம், பிந்தின ஆலயம் கிருபையின் பிரமாணத்துக்கு அடையாளம். இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா அவன் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, அவனை அப்படியே ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவார். அந்த அஷூரன்ஸை நாம் கொடுக்கணும். எங்கள் சபையில் ஒருத்தன் வந்துட்டானா அவன் பின்மாற்றம் அடையவே மாட்டான். என் சபைக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டானா அவன் ஆத்மா பாதுகாக்கப்படும்.
என் சபைக்குள்ளே ஒருத்தர் வந்தானா ஹீலாகி தான் திரும்புவாங்க, எங்கள் சபைக்குள்ளே ஒருத்தர் வந்தால் டெலிவரன்ஸ் ஆகி தான் வெளியே போவாங்க, எங்கள் சபைக்குள்ளே ஒருத்தர் வந்தால் அவங்க விடுதலையாகி டிப்ரெஷனில் வெளியே வந்து அவங்க சந்தோஷமாக தான் போவாங்க. அந்த அஷூரன்ஸ் சபையில் இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த அஷூரன்ஸ் புதிய ஏற்பாட்டு சபைக்கு உண்டு. ஏன் காரணம் என்னென்னா, முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை ரொம்ப பெருசு. அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ளே போகிறவன் ஹீலாகிறானு தெரியாது, அன்னைக்கு தேவாலயத்துக்கு போகிறவன்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான் தெரியாது, பலி செலுத்துவான் அவ்வளோதான். அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ளே போனவன் பிசாசு பிடிச்சவன்லாம் எங்கே இருந்தான், ஆலயத்துக்குள்ளே இருந்தான். ஆனால் இன்றைக்கும் ஆலயத்துக்குள்ளே வந்தால் பிசாசு என்ன செய்யணும், தானாக ஓடணும். நம்மளாம் விரட்டக்கூடாது, நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே அது கேட்கணும், எங்களை வேதனைப்படுத்தவா வந்தி, தானாக வந்து கேட்கணும். பேதுருவும் பவுலும் வந்தால் தானாக வந்து கேட்கணும், உன்னதமான தேவனுடைய ஊழியர்களே இங்கே உள்ளே வரும்போது பிசாசு சொல்லணும், இது உள்ளே நான் வரமாட்டேன். நம்ம காங்கிரிகேஷன் வந்து உட்காரும் போது பிசாசு சொல்லணும், ஐயோ இந்த இடத்துக்கு என்னால் வர முடியாது. ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த ஊழியர் ஊழியம் செய்வதற்காக வீட்டில் பைக் எடுப்பாராம். அவர் வந்து திடலில் ஒரு ஸ்டேஜில் பேசுவார். அவருக்கு வந்து ஒரு டெலிவரன்ஸ் கிஃப்ட் இருந்துச்சு. அவர் வீடு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி. அப்போல்லாம் பைக் தான், கார் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தினுடைய படித்ததை சொல்கிறேன். அவர் பைக் எடுப்பாராம். அவர் பைக் அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே திடலில் இருக்கிற பிசாசு சொல்லுமா, ஐயோ அவன் புறப்பட்டுட்டான், பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான், நான் போகிறேன்னு ஓடுமா. இதுதான் முந்தின ஆலயத்தை பார்க்கிறோம் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை. அன்னைக்குள்ள ஊழியர்களால் செய்ய முடியாது, ஆசாரியனால் அதை செய்ய முடியாது, பிரதான ஆசாரியனால் அதை செய்ய முடியாது, அன்னைக்குள்ள லேவியர்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்குள்ள விசுவாசியால் அதை செய்ய முடியும். விசுவாசிக்கிறவரால் நடக்கிற அடையாளங்களால் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம், நம்முடைய மகிமை பெரிதான மகிமை. நாம் ஒரு இடத்துல இருந்தால் அங்கே பிசாசு இருக்கக்கூடாது, நாம் ஒரு இடத்துல இருந்தால் அங்கே வியாதி இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபை என்ன பண்ணுது, வியாதிக்கு பயந்து அது முடிக்குது, பிசாசுக்கு பயந்து ஊழியக்காரன் வர மாட்டேங்கிறான். பிசாசு இருந்துச்சுன்னா ஊழியக்காரன் சொல்கிறார், கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அங்கேயே யாரையாவது வச்சு கொஞ்சம் விரட்ட பாருங்க. நீங்கள் எப்போ வருவீங்க, போன பிறகு வரேன். இன்னைக்கு ஊழியக்காரன் யாரை பார்த்து பயப்படுறது, பிசாசு பார்த்து பயப்படுறான். ஊழியக்காரங்க இன்றைக்கி வியாதியை பார்த்து பயப்படுறாங்க. கொரோனாவை பார்த்து எல்லாருக்குமே பயமாகி போச்சு. ஏன்னா கொரோனா எல்லாத்த விட பெருசு பாருங்க, இல்லை இன்றைக்கி கொரோனாவை பார்த்து எல்லாருக்கும் அப்படி ஒரு பயம். நீங்கள் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படிங்க, ஆனால் பயப்படாதீங்க. கொரோனாவை விட மேலான நாமம் நம்ம கையில் இருக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது கொரோனாவை தவிர்த்து எல்லா வியாதியும் நீ சுகமாக்குவாயின்னு சொல்லலை இல்லையா, இல்லை சொல்லும் போதே ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய வியாதிகளை தவிர மிச்சம் எல்லாமே நீ ஹீல் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. என்னுடைய நாமத்துக்கு 20th century வரைக்கும் பவர் இருக்குப்பா, 21st century வரக்கூடிய வியாதிக்கு என்கிட்ட பவர் இல்லை அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் வசனம் சொல்லுது சகல வியாதிகளையும் குணமாக்கும், அவர் தாமே நம்முடைய எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்துட்டார், அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். அப்போ இந்த ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்கணும், உள்ள ஒருத்தர் வந்தால் தானாகவே ஹீல் ஆகணும், உள்ள ஒருத்தர் வந்தால் தானாக டெலிவரன்ஸ் ஆகணும். அது முந்தின ஆலயத்தில் முடியாது, சாலமோன் தேவாலயத்தில் நடக்காது, ஆனால் செருபாபேல் கட்ட ஆலயத்தில் முடியும். ஏன், செருபாபேல் ஆலயத்துக்குள்ளே இயேசு நுழைவர். இயேசு உள்ளே வந்தார்னா குருடன் பார்வை அடைவாங்க, இயேசு உள்ளே வந்தார்னா 38 வருஷம் பாடு உள்ளவன் அங்கே சுகமாகுவான். செருபாபேல் ஆலயத்தில் இந்த அற்புதங்கள் நடந்தது, சாலமோன் ஆலயத்தில் இந்த அற்புதங்கள் நடக்கலை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் முந்தின ஆலயத்தினுடைய பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது சாலமோன் ஆலயத்தில் திரைச்சலை பல காரியங்களுக்கு தடையாக இருந்தது, ஆனால் செருபாபேல் ஆலயத்தில் திரைச்சலை அங்கே தடையாக இல்லை. இது உள்ள இப்போ யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறார். இயேசு உள்ளே வந்துட்டார்னா ஆலயத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு, ஹீலிங். இயேசு உள்ள வந்துட்டு ஆலயத்துக்குள்ள என்ன வந்துருச்சு, டெலிவரன்ஸ். இயேசு உள்ள வந்துட்டு ஆலயத்துக்குள்ள என்ன வந்துருச்சு, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் உள்ள வருது. எங்க எல்லாம் இயேசு எங்க பிரசங்கம் பண்றாரு, ஆலயத்துக்குள்ள பிரசங்கம் பண்றாரு. உட்கார்ந்து
சாலமோன் ஆலயத்துக்குள் இல்லாத மகிமை செர்வாவாளையர் ஆலயத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா இயேசு உள்ளே நுழைகிறார். அந்த வசனம் வாசிங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஆகாய 2:7 வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சாலமோன் தேவாலயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 1 Kings 9:3, என் கண்களும் என் இருதயமும் எங்கே இருக்கும். அந்த இடத்துல சாலமோன் தேவாலயத்தில் கண்களும் இருதயமும் இருந்துச்சு, ஆனால் செர்வவேல் ஆலயத்தில் தேவனே அங்கே இருந்தார். வெறும் கண்ணு இருதயம் மட்டுமல்ல, சகல ஜனங்களால் விரும்பப்பட்ட தக்கவர் அங்கே உள்ளே இருந்தார். இயேசு உள்ளே இருக்கிறார். அப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள வெறும் கர்த்தருடைய கண்களும் இருதயமும் இருக்கக்கூடாது, கர்த்தரே இருக்கணும், கர்த்தருடைய மகிமையே இருக்கணும். அவர் இருந்துட்டார்னா இப்போ என்ன? இப்போ சாலமோன் ஆலயத்துக்குள்ள பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள், சாலமோன் ஆலயத்தில் லேவியர்கள் இருந்தார்கள், அங்கே பலிகள் செய்தது, பாட்டு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே செர்வாவேல் கட்டின ஆலயத்துக்குள்ள இயேசு இருந்தார், அதனால் உள்ள ஹீலிங் இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே டெலிவரன்ஸ் இருந்துச்சு, உள்ளுக்குள்ள வார்த்தை இருந்துச்சு. ஜனங்கள் வார்த்தையை கேட்கும்படி எங்க வந்தாங்க? ஆலயத்தில் அவரை தேடினார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அவர் ஆலயத்தில் எங்க இருக்கிறார், என்ன பண்றாங்களா, தேடுறாங்களா? அந்த அளவுக்கு செர்வாவேல் ஆலயம் விரும்பப்பட்டவர் வந்துட்டாரு, மகிமையினால நிரம்பிருச்சு. எந்த மகிமை? அவர்கள் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு வந்த மகிமையை விட மேலான மகிமை அந்த தேவனே உள்ளுக்குள்ள இருக்கிறார். அதுதான் நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கணும். பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசு. காரணம், எந்த ஆலயத்திலும் இல்லாத ஆண்டவர் நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கிறார். அந்த உத்தரவாதம் இங்கே வரும்போது இருக்கணும் எல்லாருக்கும். நம்ம சபைக்கு எப்படி வரணும் தெரியுமா? அந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார், அங்கே போனால் டெலிவரன்ஸ் நிச்சயங்க. பாருங்க, ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் எத்தனை லட்சம் செலவு பண்ணி சேர்க்குறாங்க. காரணம் என்ன? அங்கே போனால் என் பையனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா இருக்காதா அங்கிறது நம்ம இந்த 2 வருஷமாக பார்த்துட்டோம். எத்தனை லட்சம் செலவு பண்ணி கட்டினாலும், ஃபீஸ் கட்டிட்டாலும், அத்தனையும் ஆன்லைன் தான். கவர்மெண்ட் ஸ்கூலும் ஆன்லைன் தான். ஆமாம், இப்போ மட்டும் என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்கூலில்ங்க இயர்லி 2.5 lakhs கத்திட்டோம்னா ஹார்ஸ் ரைடிங்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நாங்கள். இப்போ ஆன்லைனில் எப்படி ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுப்பீங்க? போச்சு, அதை விட்டுருங்க. ஆனால் எதுக்காக கொண்டு போய் சேர்த்தோம்? ஃப்யூச்சர் கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டோம்னா ஃப்யூச்சர் தி பெஸ்ட். இப்போ எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் ஃப்யூச்சர் ஆன்லைன் தான், டோர் க்ளோஸ். அப்போ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் தெரியாமையே அவன் ட்ரஸ்ட் பண்ணி காசை கட்டினான். ஏன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு. அதே தான் நான் சொல்கிறேன், நம்ம சபைக்குள்ள காலை வச்சா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஃப்யூச்சர் தி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரணும். அவன் வருவான், வரணும், அப்படி வரணும். உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது அங்கே போங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருங்க, அங்கே போயினா கன்ஃபார்மாக பிழைக்க வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, அவர் கைராசி டாக்டருங்கம்பாங்க. ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அவர்கிட்ட போனால் அப்போ என்ன, எல்லாருக்கிட்டையுமே வியாதியோ 4 வியாதி தான் இருந்துச்சு மொத்தமே. அதுக்கு மொத்தமாகவே ஒரு 6 மாத்திரை தான் இருந்துச்சு. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 3 மருந்து தான், பச்சை மஞ்சள் வெள்ளை. ஆமாம், நிஜமாக தான். தலையிலேருந்து வயிறு வரைக்கும் பச்சை, வயிற்றுக்கு வந்து வெள்ளை ஓம தண்ணி. எது வயிறு வலி எதுனாலும் ஓம தண்ணியை வாயில் ஊற்றிட்டு ஒரு வெள்ளை கலர் மாத்திரை. வயிற்றுக்கு கீழே உள்ளதுக்கு எல்லாம் மஞ்சள். வியாதி எல்லாத்துக்குமே 3 மருந்து தான் அன்னைக்கு. அதுவும் அங்கேயே வாயை துற, அங்கே ஒன்று ஊற்றிட்டு 3 வேலைக்கு கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்க, அதுலேயே சரியாயிரும் அன்னைக்கு அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி இல்லை. எவ்வளோ வியாதி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரில, இவங்களுக்கும் தெரில. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க, கம்பல்சரி என்ன செஞ்சுருவாங்க, காப்பாற்றிடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா ஏன் என் சபை மேலே அவ்வளோ நம்பிக்கை வரல? அவன் உயிர் போக போதா, ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க, அங்கே போயிருங்க, அங்கே செத்தவனை கூட உயிரோடு கூட எழுப்பிடுவாங்க. அந்த நம்பிக்கை வரணும், அதுதான் மகிமை பெரியதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, சாலமோன் தேவாலயத்தில் தூக்கிட்டு வர மாட்டாங்க, ஆனால் இயேசு இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு வருவாங்க. 4 பேர் கட்டி உள்ளே இறக்குவாங்க,
அவர் எங்கே இருக்கிறார் அங்கே வருவாங்க, கொண்டாந்து ஓட்டை பிரிப்பான், உள்ள இறக்குவான். ஏன் அங்கே இயேசு இருக்கிறாரியா, கம்பல்சரி சுகமாகும். அந்த நம்பிக்கை நம்ம சபை மேலே வரணும், நம்ம மேலே வரணும். அந்த ஆலயத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக சுகம் கிடைக்கும், அந்த ஆலயத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக டெலிவரன்ஸ் கிடைக்கும், அந்த ஆலயத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கும். காரணம், சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய ஆலயம் தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிற ஆலயம், அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். இன்றைக்கி சபை அப்படி இருக்குதா? இன்றைக்கி நிறைய சபை மகாபரிசுத்தத்துக்குள்ள போக விடாமல் தடுக்கிற சபை, அவங்களே திரைச்சலையே போட்டு வச்சுருக்காங்க, அவங்களே எல்லாத்துக்கும் தடை, அவங்களே தேவனுக்கும் விசுவாசிக்கும் தடையாக மாறிட்டாங்க. இவங்க கொடுக்குற உபதேசமே அந்த மகாபரிசுத்தத்துக்குள்ள போகவே விடாது அவங்கள. அவங்கள எங்கே வச்சுக்கோ, அங்கேயே வச்சுக்கோ. உனக்கு வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், இந்த வருஷம் உன்னை அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், இந்த வருஷம் உனக்கு டபுள் மடங்கு கிடைச்சிரும் சம்பளம், இந்த வருஷம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், இப்படி சொல்லி சொல்லி உன்னை அந்த மகாபரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்கவே விடாத சாலமோன் தேவாலயம் தான் இருக்குது இன்னைக்கு. அதில் ஒரு மகிமை இருக்குது. என்னது? நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்காக இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல கார் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்தார். இது சாலமோன் தேவாலயத்தினுடைய மகிமை. ஆனால் செருபாபேல் ஆலயத்தின் மகிமை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி தேவனுடைய மகிமையை பார்க்க வைத்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வைத்து தேவனோடு கூட உலாவுகிற அனுபவத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த சாட்சி செருபாபேல் ஆலயத்தில் மட்டும்தான் வரும். அதுதான் நம்முடைய ஆலயமாக இருக்கணும். அது அப்படித்தான் கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றணும். இப்போ நீங்கள் எந்த மகிமையை விரும்புகிறீங்க? முந்தின மகிமையா, பிந்தின மகிமையா? பிந்தின மகிமை பெரியதாக இருக்கும், ஆனால் அது கண்ணுக்கே தெரியாது, அது மகாபரிசுத்தத்துக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். முந்தின ஆலயம் முதலாவது தேவ சித்தத்தால் வந்தது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தேவ சித்தத்தின்படி நடக்கணும், உங்கள் விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது. நீங்கள் சில நேரத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கதறி அழுது எனக்கு கொடுத்துருக்கப்பான்னும் போது கொடுப்பார், ஆனால் அது காலம் எல்லாம் முள்ளாக இருக்கும், முள்ளாக இருக்கும். சில நேரத்தில் கர்த்தர் அமைதியாக இருப்பார், கொடுக்க மாட்டார். அவனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அது உனக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கொடுத்துட்டாருன்னு கேட்டு பாருங்கள், இன்றைக்கி தாவீதுக்கு ஆசைப்பட்ட ஒரு ஆலயம் கொடுத்தாரு. இன்னைய வரைக்கும் அந்த தேவாலயம் தான் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்து மூணாவது ஆலயமும் வரப்போகுது, அதுவும் இப்போ என்ன பண்ண போகுது, உலக யுத்தத்துக்கே காரணமாக அமைய போகுது. அந்த ஆலயத்தை பற்றி தனி ஸ்டடி, அது உள்ள அந்திகிறிஸ்துவே வருவான், அது அதை விட கொடுமை. அப்போ தேவ சித்தத்தின்படி வர்றது மட்டும்தான் நல்லது, மனுஷ சித்தத்தின்படி வந்தால் அதனுடைய முடிவு அகோரமாக இருக்கும். ரெண்டாவது, தேவ சித்தத்தின்படி வந்தால் அதுக்குரிய தேவைகளை தேவனே சந்திப்பார். சவதரிச்சு வச்சது கர்த்தராக இருக்கும், மனுஷனாக இருக்காது. மூன்றாவது, தேவ சித்தத்தின்படி வர ஆலயத்தில் சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் இருப்பார். இங்கே சாலமோன் தேவாலயத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் இயேசு இருக்க மாட்டார். ஆனால் இதுக்குள்ளே இயேசு இருப்பார். இயேசு இருந்தால் ஹீலிங் இருக்கும், இயேசு இருந்தால் டெலிவரன்ஸ் இருக்கும், இயேசு இருந்தால் வேர்ட் ஆஃப் காட் இருக்கும், எல்லாமே உள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாய்த்தான் நம்முடைய ஆலயம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சோமன போகிறோம், எல்லா கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும், நியாயப்பிரமான ஆலயத்தை பார்க்கிலும், இந்த கிருபையின் பிரமான ஆலயம் மகிமை பெரியதாக இருக்கும். ஆண்டவரே, சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் அதுக்குள்ளே வருவார். எங்கள் ஆலயத்துக்குள்ளே நீர் அப்படி இருங்கப்பா. இது எங்க சித்தத்தின்படியா இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி வரக்கூடிய ஆலயமாக இருக்கட்டும். இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். நாங்களே தேவனுடைய ஆலயம், சகல ஜனங்களால் விரும்பப்பட்டவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா. எங்களுக்குள்ளே வரக்கூடிய சித்தம் எல்லாம் தேவ சித்தமாக இருக்கட்டும். இயேசு சொன்னது போல, ஆகிலும் என் சித்தத்தின்படியா இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது. எங்கள் தேவைகள் எல்லாம் சவதரிச்சு வச்சது வந்து இல்லைப்பா, எங்கள் அப்பா நீங்கள் சவதரிச்சு வச்சுருக்கீங்க எல்லாவற்றையும். நாங்கள் மனுஷனுடைய எதிர்பார்க்கறது இல்லை ஆண்டவரே, மனுஷ கரத்தை எதிர்பார்க்கறது இல்லை ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் உலாவுங்கப்பா, உங்கள் மகிமை மூடிக்கொள்ளட்ட ஆண்டவரே. உங்களுடைய மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆலயத்தில் உங்களுடைய மகிமை பெரியதாக இருக்கட்டும் அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.